மக்கள் செல்வாங்க பிடிவி தினகரன் அவர்கள். ரொம்ப ஒரு மென்மையான ஒரு ஜென்டில்மேன் பொறுப்பு, ரொம்ப நுணுக்கமான ஒரு அணுகுமுறை. குறிப்பாக இந்த முறை தேனியிலே நிச்சயமாக ஒரு வெற்றி வேட்பாளராக வழங்கப்படுகிறார். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில திருச்சி பாராளுமன்ற தொகுதியும் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அங்கேயும் கூட வெற்றி உறுதி என்பது எனக்கு தெரியும். இந்த முறை இரண்டு தொகுதிகள் நம்முடைய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் நமக்கு வெற்றி பெற்று பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சி 370 நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி 400 தாண்ட வேண்டும் என்று இலக்கு வைத்திருக்கிறார். அதில் அண்ணன் டிடிவி அவர்கள் நிச்சயமாக அதில் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொடுக்க போறாங்க. எந்த மாற்றத்திற்கும் அது